அம்மோ சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் உங்ககிட்ட நான் பேசணும், நான் லோன் எதுவுமே எடுக்கவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை அனுப்பிட்டு என்கிட்ட வந்து பணம் கட்ட சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷன் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல, திரும்ப பேமெண்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். கார்த்திக் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ என்னோடய பைசா பார்த்தீங்கன்னா சிக்பன் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்துட்டு இருக்குது ப்ரோ, அந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன உடனே நான் போய் செக் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு அசோக் ரிப்பேர் ஷாப் அப்படின்னு வந்துட்டு இருக்குது, சிக்பன் அப்படின்ற ஆப் இருக்குது. இந்த ஆப் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஸ்டோரோட ஒரு அப்ளிகேஷன் இவ்வளோ வருஷமாக இருந்தோம், அது அப்டேட் பண்ணாமல் இத்தனை வருஷம் கூட பெண்டிங்கில் வச்சுருக்காங்களா அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் அப்டேட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா 5 பிப்ரவரி 2019 இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் அப்டேட்டிங் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ 28 அக்டோபர் 2017 தான் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாகவே இந்த அப்ளிகேஷனை அவங்க பெருசாக வந்துட்டு கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதை எப்படி மேம்படுத்துறது, அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு கிடையாது. அவங்களோட வெப்சைட்லையும் போய் பார்த்துட்டேன், வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர் அப்படின்னு தான் வந்துட்டு வருது. ஏன்னா இது செக்யூரான வெப்சைட் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புலேருந்தே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரதர், இல்லைன்னா நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆர்என்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். கிருஷ்ணா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் வந்துட்டு கேஷி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்த 15,000 ரூபா, ஒரு டியூ தான் கட்டினேன், ரெண்டாவது டியூ என்னால் பேமெண்ட் பண்ணல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் கட்ட முடியல, நான் மெயில் அனுப்பி டைம் கட்டாங்க தரவே மாட்டேன்றாங்க ப்ரோ, இது என்ன பண்ணுறது 3வது டியூக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் 3 டியூ கட்டலைன்னா அது ரைட் ஆஃப் அப்படின்றது என்பிஏ அப்படின்றது போயிடும் பிரதர். என்பிஏ போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வராது. ஸோ சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இது பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை அவங்க அஃபிஷியலுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். ஸோ இது போல் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். ஏன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு மெயில் பண்ணுங்கள், கம்பல்சரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுக்காமலாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதர். 360 தமிழ், பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, மணிவேவில் பார்த்தீங்கன்னா நான் ரீபேமெண்ட்டே பண்ணலை, ஒரு 3 மாதமாக நான் பணம் கட்டவே இல்லை. ஸோ இது என்ன ப்ரோ பண்ணுறது, எனக்கு ஜாப் இல்லாதனால தான், ஒரு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி மணிவியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஃபியூச்சரில் இருக்குது பிரதர். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட அஃபிஷியலுக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் அனுப்பி டைம் கேளுங்க, கம்பல்சரி டைம் கொடுப்பாங்க. இந்த மணிவியூ அப்ளிகேஷனில் வீடு விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வீடு விசிட் பண்ணுவாங்க. முத்து பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, இந்த குளோபல் கிரெடிட் லோன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேம் பண்ணுறான் ப்ரோ, ஸோ என்னோட கேலரியில் இருந்து வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு என்னை வந்துட்டு மிரட்டுறான் ப்ரோ, என்ன பண்ணுறது ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி அப்ளிகேஷனில் உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ உடனடியாக அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், 8 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். இந்த 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே இதிலிருந்து ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற வந்துட்டு அவசியம் கிடையாது பிரதர். சூர்யா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஃபினிஷ் கேஷ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நான் லோன் அப்ளை பண்ணி 2600 ரூபா வந்துட்டு கொடுத்துட்டாங்க. 2 நாள் முன்னாடி வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது, கால் வருமா, கால் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது இதே மாதிரி தொடர்ந்தெல்லாம் தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எடுக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரியாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். நம்ம இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த பிரச்சனை முக்கவசியம் உங்களுக்கு சால்வ் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ ஒருவேளை நீங்கள் அதை இன்னும் ஃபாலோ பண்ணல, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்க பிரதர். அந்த வீடியோ போய் பாருங்கள், அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. சுகன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, ரிங் அப்ளிகேஷனில் நான் எல்லா டாக்குமெண்ட்டுமே கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராசஸுமே வந்துட்டு ஆகலை, ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ பேமெண்ட்டெல்லாம் கட்டி எல்லா இதுவுமே முடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்களா, இல்லை ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க அப்படின்றது தெரியல பிரதர். அது கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் எல்லா இதுவுமே ஃபில் பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த விஷயமும் வராது.
முத்து பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, 7 டேஸ் அப்ளிகேஷனில் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. ஸோ அதில் வந்துட்டு லோன் எடுத்து, ஸோ இமேஜ் எல்லாம் வந்துட்டு என்னோடய கேலரிலேருந்து எடுத்து எனக்கு வந்துட்டு இது பண்ணிட்டுருக்கானுங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸ், மெம்பரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐம் சாரி ப்ரோ, டிலேடாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இவனுங்க வந்துட்டு ஃப்ராடு பசங்க, நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ஸோ இதிலிருந்து வெளியில் வரதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். இது உங்களுடைய கேலரியில் இருந்தெல்லாம் எடுக்க முடியாது பிரதர் அவனுங்களால். இது வந்துட்டு எங்கேருந்து எடுப்பானுங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை சோஷியல் மீடியாவிலலாம் ஃபோட்டோ வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அது உங்களோட மொபைல் நம்பர் போட்டாலே ஃபேஸ்புக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதுக்குள்ளே மேபி நீங்கள் போட்டிருக்கிறத அவன் எடுத்துகிட்டு போன தவிர, மற்றபடி வந்துட்டு டேரெக்டாக உங்களோட வந்துட்டு கேலரியிலேருந்து அவனால் எடுக்கவே முடியாது. அது நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணவே தேவையில்லை. அந்த ஆப் உங்கள் மொபைலில் இருக்குன்னா தயவு செஞ்சு உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சாய் கார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஹாய் பிரதர், லாஸ்ட் 9th பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2400 ரூபா அனுப்பிட்டு 15 டேஸில் வந்து பேமெண்ட் கட்ட சொல்கிறானுங்க. இது வந்துட்டு என்ன ப்ரோ பண்ணுறது, அசிங்கமான ஃபோட்டோஸ் வந்துட்டு அனுப்புகிறானுங்க. இது 7 நாளே எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ண சொல்கிறானுங்க. இது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை பிரதர், கீழே வந்துட்டு ராயல் பிரதருக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவனுங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க. நீங்கள் இதிலிருந்து வெளியில் வரதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு கிளியரான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். ஸ்ரீலேஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எம் பாக்கெட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ரீபேமெண்ட் பண்ணலான்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிபில் இம்பாக்ட் ஆகும், ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுவாங்க, லீகல் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பிரதர். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம லோன் எடுக்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. சிந்து சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் நான் எதுவுமே பண்ணல, என்னோடய நம்பரை பார்த்தீங்கன்னா திருடிட்டு அதில் இருக்க டீட்டெயில் எல்லாம் காண்டாக்ட் டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு அவங்க எனக்கு அசிங்கமான வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு அனுப்பிட்டுருக்காங்க, என்னை பிளாக்மெயில் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் இதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா சைபர் கிரைம்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இவனுங்களுக்கு உங்களோட டீட்டெயில் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாமலாம் இவங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில் அப்படின்றது தெரியாது. ஸோ நீங்கள் இதிலிருந்து வெளியில் வரதுக்காக நம்ம கீழே இருக்கிற பிரதர்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சாய் கார்ஸ்க்கு இவங்கள்ட்டெல்லாம் சொன்னதான் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தால் நீங்கள் பணம்லாம் கட்ட தேவையில்ல, பயப்படவும் தேவையில்லை. கபி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ ஆன்லைனில் ஆதார் கார்டு பேன் கார்டு இது வந்துட்டு லிங்க் ஆகிட்டு இருக்குது, எப்படி இதை டெலீட் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எதை கேட்குறீங்கன்னே எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்குமே அதை கேட்குறீங்களா, இல்லை ஏதாவது ஆப்பில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அப்படின்றதே தெரியல பிரதர், அதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பிரதர், நான் டெக்ஸ்ட் மூலிமா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். பாரத்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சைபர் கிரைமில் சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் டெர்மினேட் மீன் வந்துட்டு வருது சார், என்ன வந்துட்டு மீனிங் இது, ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இதில் டெர்மினேட்னா அதாவது அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது, நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் என்ன எதுக்காக அதுக்குள்ளே போனீங்க, என்ன ஏதாவது லோனில் வந்துட்டு இந்த இது காமிக்குதா அப்படின்றத கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பிரதர். அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு டெக்ஸ்ட் மூலிமா சொல்லுங்கள், அதுக்கு வீடியோவாக பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மூலிமா கூட ரிப்ளை கொடுத்துட்றேன் நான். ஜீவிதா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கிட்டேன், நான் வேறு கேர்ள் சார், ஸோ இதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு நான் இத்தனை வருஷமாக நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இதில் அதிகமாக சீக்கிரமாக இதிலிருந்து வெளியில் வரது யாருன்னு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்துடுவாங்க. ஸோ இங்கே பாய்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் அதை பற்றி போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னால் என்னடா பண்ண முடியும், நீ நான் பண்ணுறது தப்பே கிடையாது, நீ பண்ணுறதாண்டா தப்பு அப்படின்ற மாதிரி இதிலிருந்து வெளியில் வரதுக்கு பார்ப்பாங்க. பட் பாய்ஸ் தான் நிறைய பேர் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே, ஐயோ இவங்களுக்கு பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாட்டினது யாராக இருந்தாலும் சரி, இதில் போய் நம்ம சிக்கிட்டோம்னா இதிலிருந்து வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம் சிஸ்டர், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்க 8 விஷயம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடும், பயப்பட தேவையில்லை. அஜித் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து கட்டிட்டேன் ப்ரோ, 1500 ரூபா வந்துட்டு அனுப்புகிறாங்க, அப்புறம் டெய்லியும் வந்துட்டு 100 ரூபா ஓவர்டின்னு வந்து போட்டுட்ருக்குறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஜீவிதா சிஸ்டருக்கு சொன்னது தான் பிரதர், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவனுங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க, அதனால் இவங்களுக்குலாம் பயப்படணும், இவங்களாம் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். விஜயன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் எடுத்துருக்கிறேன், ஸோ எனக்கு 2,80,000 ரூபா வந்துட்டு மந்த்லி எனக்கு 2,80,000 ரூபா இஎம்ஐ, சாரி வந்து லோன் அமௌண்ட்டு எனக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா போட்டிருக்காங்க, மாதம் 32% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா 24 மந்த் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க.
ஆக்சுவலி இது உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி லோன் அப்ரூவ்டுக்கு முன்னாடி அந்த டீட்டெயிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டையாவது நம்ம கட்டியிருந்தால் தான் அதில் வந்து நம்மளால் வந்துட்டு வெளியில் வர முடியும். பட் அது யோசித்து கொஞ்சம் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் முன்னாடியே. ஏன்னா நிறைய பேர் இந்த லோன் வருது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் 17,000 கட்ட முடியுமா கட்ட முடியாது அப்படின்றத அப்போ தான் வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், எனக்கு டென்யூர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா என்னோடய சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்றத சொல்லி நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு அவன் குறைக்கவே மாட்டான், அது அவன் ஒன்லி ஃபிக்ஸட் போட்டு கொடுக்குறான்னா அது மட்டும்தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாமே எங்கே கலந்து வரும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து எப்படி கட்டியிருக்கீங்க அந்த பிஹேவியர் அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு தான் வரும். ரதிப்ரியா சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா எம்பாக்கெட் ஸ்டூடெண்ட் லோனை பற்றி வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம இதை பற்றி வந்துட்டு நிறையா வீடியோ பண்ணியிருக்கோம் சிஸ்டர் எம்பாக்கெட்டை பற்றி. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் லோனாக நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு 100% ஸ்டூடெண்ட் லோனாக இது பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட் லோனாக இருந்தாலும் மாதம் மாதம் நீங்கள் இதில் பணம் கட்டி தான் ஆகணும், மாதம் மாதம் பணம் கட்டாமல் இதில் இருக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் லோன் அப்படின்றது நம்ம இப்போ லோன் எடுக்கிறோம், அதை நம்ம வந்து படித்து முடித்து ஒரு வருஷம் கழித்து வேலைக்கு போய் கட்ட போகிறோம். பட் இது அப்படி கிடையாது, இது நீங்கள் வந்துட்டு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இந்த பணத்தை கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் தயவு செஞ்சு படிக்கக்குள்ள இந்த மாதிரி கடனை வாங்கி படிப்பை வந்துட்டு கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு ஃபோக்கஸ் போகவே போகாது, ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க டார்ச் பண்ணிட்டு இருப்பானுங்க, அதனாலே நம்மளால் வந்து படிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு நிறையா இருக்குது. மணி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ 2 days வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்நேரம் உங்களுக்கு அது சரியாயிட்டிருக்கணும், ஒருவேளை இப்போ வரைக்கும் சரியாகலைன்னா உடனே அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்துட்டு மெயிலில் தட்டி விடுங்க பிரதர். நீங்கள் மெயிலில் தட்டி விட்டீங்கனாலே கம்பல்சரி அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்ஸ்டண்ட்டாக சரி பண்ணி கொடுக்க தான் பார்ப்பாங்க. அவங்களோட தரப்புக்கு இது வந்து அலர்ட் போகாது, அவங்கள பொறுத்தவரை உங்களுக்கு லோன் வந்துட்டு கொடுத்துட்ட மாதிரி தான் போகும். அதனால் நீங்கள் வந்துட்டு மெயில் அனுப்புங்க, கண்டிப்பாக அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க, ஒருவேளை இப்போ வரைக்கும் சரியாகலைன்னா. தனா பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா அண்ணா எஸ்எம்எஃப்ஜி அதாவது வந்துட்டு எஸ்எம்எஃப்ஜி ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லக்கூடிய ஆப் இது தான் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த லோகோ உள்ள அப்ளிகேஷன் இது தான் அப்படின்னா இன்றைக்குன்னு பார்த்தா நெட்டு சுலோவாகும். ஓகே, இந்த லோகோ இருக்கிற அப்ளிகேஷன் இது தான் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அப்ளிகேஷன், ஃபுல்லட்ரான் அப்படின்றத ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ வந்துட்டு எஸ்எம்எஃப்ஜின்னு வந்துட்டு மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணலாம், அது ரிஜிஸ்டர்டு தான். ஸ்ரீனிவாசன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ ஒரு 5 அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டேன், என்னால் இப்போ கட்ட முடியல, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வேறு கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது, கொஞ்சம் ரிப்ளை வீடியோ கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் வரேன்னு சொல்கிறது ஒரு இது தான் பிரதர். ஏன்னா அது நார்மலாகவே நம்ம லோன் எடுத்து கட்டலைன்னா வரதான் செய்வாங்க, பயப்படலாம் தேவையில்லை. ஸோ அந்த 5 அப்ளிகேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் பண்ணுங்கள், இங்கே கால் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் டைம் கேட்டிங்கன்னா சத்தியமாக தரமாட்டான், நீங்கள் வந்துட்டு இவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி நீங்கள் டைம் கேளுங்க, அப்போ தர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது பிரதர். அது கூட எனக்கு 1-2 இந்த ரேஞ்சுக்குள்ளே கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க, இது அதிகமாக போகுதுன்னா பண்ணி தரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி பிரதர். அருள்மணி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹாய் அண்ணா, ருபி ரீடி அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பார்த்திங்கன்னா 12,300 வந்துட்டு கட்டணும், என்கிட்ட பணம் இல்லை, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து நான் பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பேமெண்ட் பண்ணலாம் பிரதர், ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜ், பெனால்ட்டி, சிபில் இம்பாக்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சிபில் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து லோனில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி பண்ண பாருங்கள், இல்லை ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு இதை சேர்த்து கூட பேமெண்ட் பண்ணிடலாம். சூர்யா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷனாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜிபே இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோன்பே இருக்குது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பைசா பசார் இருக்குது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் ஸ்கோர் இருக்குது, இல்லைனா வந்துட்டு ஸ்கோர் ஒன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா ஆப் அப்படின்றது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜிபேயில் செக் பண்ணிங்கன்னா பெட்டர், ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் இந்த மாதிரிலாம் வராது. அண்ட் அதே சமயம் உங்களுக்கு யாராவது இதில் லோன் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஆஃபர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் வராது. கண்மணி பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ப்ரோ எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது லோன் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது லோன் வாங்க முடியுமானா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கலாம். ஸோ நம்ம அதுக்காகவே இந்த சிபில் ஸ்கோரில் இருக்கிற விஷயங்களை செக் பண்ணுறதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற வந்துட்டு விஷயம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் பிரதர். பிரகாஷ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ரிங் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து என்னுடைய வந்துட்டு அமௌண்ட் எல்லாத்தையுமே பேமெண்ட் பண்ணிட்டேன்,
பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லிமிட்டை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறீங்க. ஆக்சுவலி ரிங் அப்ளிகேஷன் உங்களோட பே லேட்டர் ஆப்ஷன் வந்துட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னா, லிமிட்டை தூக்கியிருக்காங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பவர் லோன் வந்துட்டு இதுவாகும். பவர் லோனை எனேபிள் பண்ணுவாங்க, கொஞ்சம் நாளில் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக கட்டியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு கிடைக்காம வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் பிரதர். நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணி பாருங்கள். பாண்டி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அண்ணா ருபி ஃப்ரீ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதெல்லாமே 7 days இல்லீகல் அப்ளிகேஷன் தான். ஸோ இங்கே வந்துட்டு ஜில்லா ஜெகன்னு வந்துட்டு கேட்டிருக்காரு, அவரும் வந்துட்டு ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ரெண்டு பேருமே நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோக்குள்ளே லிங்காக கொடுத்துருக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர்ஸ், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, பயப்படவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச இந்நேரம் உங்களுக்கு அது சரியாகிட்ருக்கணும், ஒருவேளை இன்னும் சரியாகலாம், நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், அதுவே போதும். துரைராஜ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ரிங் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு 13,500 இது கொடுத்துருக்குறாங்க, லிமிட் கொடுத்துருக்குறாங்க, நான் 1 month தான் கட்ட சொல்கிறாங்க, டென்யூ டேட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 13,000 உங்களுக்கு 1 மாதம் தான் கொடுப்பான், எனக்கு 26,000 ஒரே மாதம் தான் கொடுத்தான். இவனை பொறுத்தளவுக்கு என்னென்னா 10,000 மேலே தான் இஎம்ஐ, 40,000 கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு 3 மாதம் அப்படின்றது தான் கொடுத்தான், 10,000 மேலே தான் இவன் இஎம்ஐயாக வந்துட்டு கொண்டு வரான். ஒருவேளை 2 லட்சம் இந்த மாதிரி போச்சுன்னா தான் உங்களுக்கு அதை வந்து குறைச்சி வைப்பான், பட் அதெல்லாம் போகலைன்னா உங்களுக்கு இதே அமௌண்ட் தான், அதாவது 13,500 அது 1 மாதம் தான், அந்த 1 மாதம் கட்டிட்டீங்கன்னா லோன் க்ளோஸ் ஆகிடும். கீர்த்தி வாசன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, 59 வந்துட்டு ஓப்பன் பண்ணலைன்னா வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஆப்ஷனலான்னு பாருங்கள், ஆப்ஷன் விட ஆப்ஷனல், அதாவது வந்துட்டு இது பண்ணலாம் பண்ணாமலே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி உங்கள்கிட்டருந்து ஒரு அமௌண்ட்டை கட்டினா தான் நான் லோனே உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே ஏதாவது தரணாங்கன்னா நீங்கள் போகாதீங்க. ஸோ இது அந்த மாதிரி கிடையாது, ஆப்ஷனல் எங்கேயாவது வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க பிரதர், அது பாருங்கள். ஆதி சக்தி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நான் அப்ளை பண்ண செல்ஃப் எம்ப்ளாய்டாக போட்டு, ஸோ அதுக்கு வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு ஆக்சஸில் வந்துட்டு அக்கௌண்ட் கஸ்டமராக வந்துட்டு இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது கிடைக்காத பட்சத்தில் வேறு எங்கே வந்துட்டு கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இதில் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் கேட்குறாங்கன்னா, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்க்குனே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேங்க்கில் போகிறத விட ஃபைனான்ஸ் வழியில் போகலாம், அதாவது கோடெக்கில் போகலாம், கோடெக்கில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்புறம் ஐடிஎஃப்சியில் போகலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது, இல்லை பஜாஜில் கூட போகலாம். ஸோ இதிலலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது பிரதர். அட் தஸ்லீமா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ உங்ககிட்ட இந்த லோன் ஆப்பை பற்றி பர்சனலாக கொஞ்சம் பேசணும், உங்களோட காண்டாக்ட் நம்பரை உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் பேசணும்னா ரொம்ப சிம்பிள் தான், இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு அங்கே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு உங்களோட ஐடியா மட்டும் எனக்கு இங்கே வந்து கமெண்ட் பண்ணி விட்ருக்கேன் பிரதர், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை உடனே கொடுத்துட்றேன். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ நவி அப்ளிகேஷன் நீரா அப்ளிகேஷனில் லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், ஸோ இதில் எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுங்க, சஜஷன் வந்துட்டு கொடுங்க, இதில் எப்படி இதிலிருந்து எப்படி வெளியில் வரது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணாலே வந்துடுவோம், ஆனால் இதில் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து ஓவர் டியூ வேவர் வாங்குறது கேட்குறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல பிரதர். ஒருவேளை கட்ட முடியாத சூழ்நிலைனா நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி டைம் அப்படின்றத வந்துட்டு கேட்கலாம், கம்பல்சரி கொடுப்பாங்க, மெயில் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் ஏதாவது இருக்குன்னா அதை கூட அட்டாச் பண்ணி வந்துட்டு கேளுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு இதை கட்டவே முடியாத சூழ்நிலை, என்னால் வந்து இப்போதைக்கு கட்டவே முடியாது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு அட்வொகேட்டாக பார்க்குறது பெட்ரு. ஆனால் அட்வொகேட்டாக பார்த்தாலும் உங்களுக்கு இதில் வந்துட்டு கட்ட தான் சொல்லுவாங்க அவங்களோ, இது என்னென்னா டைம் வேணால் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி டைம் வாங்குறதுக்காக நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் லீகல் போனதுனால, நீங்கள் உங்கள் பக்கத்துலேருந்து லீகல் போனதுனால உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றதே வந்துட்டு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்கும், யாராவது ஒருத்தவங்க ஃபைனான்ஸில் நிறையா வட்டி போட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி உங்களுக்கு நார்மல் இந்த லோன்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, பேங்க்லலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அட் சைக்கோ பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேங்க்யூ ப்ரோ 7 days அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் பேமெண்ட் பண்ணாலும் திரும்பவும் பணத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் நிம்மதியான, இப்போ சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன், நீங்கள் சொன்னதை வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன் பிரதர், ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்குமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்காதீங்க, ஏன்னா இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் சுற்றிக்கிட்டே இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இதை வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. எலா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எம்பாக்கெட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எம்பாக்கெட் ஆப்பு அப்புறம் பேக்கெட்லி ஆப்பில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்தேன், பட் 2 days வந்துட்டு 2 days வாட்ஸ்அப்பில் எனக்கு டியூ கட்டணும்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, நான் எதுவுமே கால் பண்ணேன் யாருமே எடுக்கலை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க.
அதாவது என் பாக்கெட்டில் அமௌண்ட்டு வந்துட்டு எடுத்தேன், பட் டூ டேஸாக கால் வருது. எனக்கு புரியல பிரதர், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நீங்கள் வந்து பணம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கால் பேமெண்ட் பண்ணுறதுக்காக வரதுன்னா அது யூஸ்வலாக வர்ற விஷயம்தான். பட் நீங்கள் எடுக்கலைன்ற மாதிரி சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருவேளை எடுக்கலைன்றதை தான் எடுத்தேன்னு போட்டிங்களா என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் பிரதர். இது ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வராமல் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எம் பாக்கெட்டோட அஃபிஷியலுக்கும் அப்புறம் பாக்கெட்லேயே அஃபிஷியலுக்கும் ஒரு மெயிலை ஒன்று தட்டி விடுங்க பிரதர், கம்பல்சரி அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு நிறையா லோகோஸ்லாம் டைப் பண்ணியிருக்கீங்க, இது உங்களோட பேர்லேருந்து வரலன்னு நினைக்கிறேன் பிரதர். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் யூடியூப் என்ன பண்ணோம்னா இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு அந்த மிடில் ஃபிங்கரை போட்டு ஒருத்தர் அனுப்பியிருந்தார், அவர் வந்துட்டு யூடியூப் பிளாக் பண்ணிடுச்சு. என்னடா மெயில் வருதுன்னு மெயில் போய் செக் பண்ணால் ஒருத்தர் வந்துட்டு அந்த மிஸ்யூ, அதாவது நம்மளே வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுச்சு. ஏன்னா யூடியூப்க்கு தெரியாது நீங்கள் மற்றவங்களை திட்டுறீங்க அப்படின்றது. அது இந்த ஒரு இந்த ஐடியா வச்சுருக்கிறவங்கள திட்டுறாங்க, அந்த யூடியூப்பரை வந்துட்டு திட்டுறாங்க அப்படின்றது அதுவே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக யாரும் லோகோ வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. இது நார்மல் லோகோ தான், பட் ஆனால் அவன் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த மிடில் ஃபிங்கர் இந்த மாதிரிலாம் காட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்லலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவாகிறதுக்கு பிளாக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷனில் லோன் வாங்கி ஆறு இஎம்ஐ வந்துட்டு கட்டிட்டேன், பட் என்னால் வந்துட்டு லாஸ்ட் மந்த் இஎம்ஐ வந்து கட்ட முடியல, அதுக்கு கால் பண்ணி வந்துட்டு என்ன அட்டன் பண்ணாததுனால அட்டன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் மெனி டைம் நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா காண்டாக்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அனுப்பிட்டு என்னை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்னோடய ஃபோட்டோஸ் அனுப்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நர்வே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், இதில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அதில் உங்களை உங்களோட ஃபோட்டோ வச்சு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக அதனுடைய வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி நீங்கள் காம்பன்சேஷனே வந்துட்டு கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும், ஏன்னா ஆர்பியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன். அப்படி இல்லைனா நீங்கள் ஆர்பிஐக்கு கூட மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பிரதர். ப்ரூஃப் இருந்ததுன்னா சாலிடாக எடுத்துகிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, கொடுக்காமலாம் இருக்காதிங்க. ஏன்னா நிறையா பேர் பிரச்சனை சரியான உடனே அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்களா. அதனால் இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா இவனுங்க மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ இதில் ஒரு தடவை இவங்களுக்கு அடி விழுந்தால் மட்டும்தான் இவனுக்கு மறுபடியும் இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர். வெல்கம் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ 7/4/2021 பஜாஜில் நான் ஃப்ரிட்ஜ் எடுத்திருந்தேன், 8 மாதம் அதை நான் கட்டி முடிச்சிட்டேன். அதாவது பிஓபியில் தான் என்னோடய அக்கௌண்ட் அப்டேட் இருந்துச்சு, அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த என்ஓசியை பற்றிலாம் பெருசாக வந்துட்டு தெரியாது, அதனால் வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு என்னோடய பிஓபி பேங்க்கில் 17,200 நெகட்டிவில் வந்துட்டு போட்டுட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ தான் குழந்த பிறந்துச்சு, எனக்கு 2 மாதம் வந்துட்டு முன்னாடி இதில் சாரி 2 மாதம் ஆகுது மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு 2,000 ரூபா எனக்கு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மகப்பேறும் உதவித்தொகை அப்படின்றத பார்த்திங்கன்னா 10,000 போட்டிருக்காங்க. இதை பிடிச்சிட்டாங்க, இதை வந்துட்டு பஜாஜில் போய் நான் கேட்டால் பேங்க்கில் கேட்க சொல்கிறாங்க, பேங்க்கில் கேட்டால் பஜாஜில் கேட்க சொல்கிறாங்க. இது ரீஃபண்ட் வாங்குறது எப்படி தான் ப்ரோ வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. 101% நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம், இல்லை ஆர்பிஐலையும் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இது போல் உங்களோட அக்கௌண்ட்டில் மைனஸ் வைக்கவே கூடாது. அதே போல் இங்கே வந்துட்டு பஜாஜ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பஜாஜால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் அப்படின்றது எடுக்க முடியாது, பஜாஜால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மைனஸ் அப்படின்றத வைக்கவே முடியாது. ஏன்னா பஜாஜ்ன்றது உங்களை மாதிரி வந்துட்டு அவனும் ஒரு கஸ்டமர் தான். இப்போ நீங்கள் நாளாக இருக்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஏதோ வாங்கியிருக்கீங்க, நான் ஆன்லைனில் போட்டிருக்கேன், உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிற மாதிரினா அந்த குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் நான் அதில் வந்து பணத்தை எடுக்க முடியும். ஸோ மற்றபடி வந்துட்டு எடுக்கவே முடியாது. இதுக்கு என்ஓசி வாங்குறது அப்படின்றது கூட செகண்டரி தான். ஸோ இந்த லோன் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் வந்து பஜாஜில் ஒரு என்ஓசி லெட்டரை இப்போ கேளுங்க. இதில் என்ஓசி லெட்டர்னா அப்புறம் எதுக்குடா நீ போட்டுக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது அட்வொகேட் எதாவது இருந்தாங்கன்னா கேஸே போடலாம் அதுக்கெலாம். ஏன்னா நீங்கள் லோனை கரெக்டாக கட்டி முடிச்சிட்டிங்க, எந்த ஒரு மாதம் கூட பெண்டிங் வைக்காமல் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை நல்ல ஒரு அட்வொகேட் இருந்தாங்கன்னா அவங்க மூலமா நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து காம்பன்சேஷனே வந்துட்டு கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இது ஸ்ட்ரிக்டாக உங்கள் சைடு ஃபேவராக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலி பேங்க் தரப்பில் நீங்கள் மைனஸில் வைக்கவே கூடாது, அது வந்து நெகட்டிவ் இதில் வந்து பேலன்ஸில் மைனஸில் வச்சிருக்கவே கூடாது. அது தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஆர்பிஐ ரூல்ஸ் படி பேங்க்கில் நீங்கள் வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டில் மைனஸில் வைக்கவே கூடாது, நீங்கள் எப்படி வச்சிங்க, எதுக்காக வந்துட்டு இது பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேளுங்கள். பேங்க்கால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியும். ஸோ பஜாஜில் வந்துட்டு அவனும் எடுக்க முடியும், ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இது ஆப்ஷன் போட்டிருப்பீங்க, அதாவது நேச் போட்டிருப்பீங்க, ஈஸியஸ் உங்களோட அக்கௌண்ட் வந்து போகிற மாதிரி போட்டிருப்பீங்க, இஎம்ஐ போகிற மாதிரி. ஆனால் பிரச்சனை என்னென்னா பணம் வந்த உடனே பேங்க்குக்கு தான் தெரியும், முதல்ல பஜாஜுக்கு தெரியாது, பஜாஜ் அதுக்கப்புறமேட்டு தான் பார்ப்பான். அதனால் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் முதல்ல கேளுங்க. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி மைனஸில் வைப்பீங்க, இப்போ கூட எனக்கு மைனஸில் வச்சுருக்கீங்க, எப்படி வைக்கலாம், ஆர்பிஐ நார்ம்ஸ் படி மைனஸில் வைக்கக்கூடாது இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லி பேசி கேளுங்க. எனக்கு இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க, என்னோடய மைனஸில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் ஆர்பிஐயில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். தாமரை ஆனந்த் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து என்னால் கட்ட முடியல, ஸோ இது வந்துட்டு பேமெண்ட் பண்ணலன்னா அவங்க ஏதாவது வந்துட்டு மிரட்டுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. மிரட்டுவானா? அவன் வந்துட்டு எது எதோ பண்ணுவான், நீங்கள் அதெல்லாம் வந்து பயப்படாதீங்க. ஸோ முதல்ல அந்த ஆப் உங்களோட மொபைலில் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைலை மாற்றிட்டு மொபைல் நம்பரை மாற்றிட்டு, சாரி மொபைல் இல்லை, மொபைலில் இருக்க சிம்மை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. என்ன சிம் அவன்கிட்ட கொடுத்தீங்களோ, ஸோ எந்த நம்பர் அவன்கிட்ட கொடுத்தீங்களோ அதை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, உங்களுக்கு பணம் கட்டவும் தேவையில்லை, நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். விஜய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ரிங் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன், கரெக்டாக தான் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், 3 EMIக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் வந்து பேமெண்ட் பண்ண முடியல, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, 8 மாதமாக ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் பெட் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கிறேன், நான் வேலைக்கு எங்கேயுமே போகலை. அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி டைம் கேட்டேன், ஃபுல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அனுப்பிட்டேன், ஸோ அவங்க எதுவுமே வந்துட்டு டைம் தரலை. ஸோ எனக்கு கலெக்ஷன் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு பணம் கேட்டுட்ருக்காங்க, டைம் கேட்டாலும் தரமாட்டேன்றாங்க. எனக்கு இப்போ ஜாப்புக்கும் வந்துட்டு போக முடியாது பிரதர், ஏதாவது வந்துட்டு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் உண்மையாலுமே பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, உங்களால் வந்துட்டு இறங்கி வேலைக்கு போக முடியாது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். அவங்களோட வந்துட்டு அஃபிஷியலுக்கு மெயில் பண்ண டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வர்றவங்கள்ட்டே நீங்கள் ஈஸியாக டாக்டர் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு காமிக்கலாம். ஸோ அதெல்லாம் காமிச்சிங்கனாலே போதும், இல்லைனா நீங்கள் லீகலாக எந்த ஆக்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக கட்டுறேன், கட்டலன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு வந்துட்டு, ஸோ நீங்கள் ஒரு மெயில் வந்துட்டு பண்ணி விட்ருங்க, அதுவே போதும். வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் பொலைட்டாக, அவங்கள்ட்ட பொலைட்டாக இதுன்னு இல்லை, நார்மலாக சொல்லுங்கள், இந்த மாதிரி என்னோடய சுச்சுவேஷன் நான் எப்படி வேலைக்கு போய் கட்டுறது, நீங்களே பார்க்குறீங்களா, நேரில் வந்து பார்க்குறீங்களா, என்னால் நடக்கக்கூட முடியல, அதெல்லாம் உண்மையாக இருந்தனா நீங்கள் அதை வந்துட்டு சொல்லி கேட்டிங்கன்னா கம்பல்சரி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபர்தராக அவங்களோட தரப்பிலிருந்து வந்துட்டு அது என்னன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதான், ஆனால் வந்துட்டு அந்த லீகல் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கும், அது என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணி பாருங்கள் பிரதர். கோபி சத்யா, பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி இப்போ முதல்ல ஃபோட்டோ அனுப்பிட்டுருந்தானுங்க, இப்போ வீடியோ அனுப்ப ஆரம்பிச்சானுங்க போல திருட்டு பசங்க. ஸோ இதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர், நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. நோ பெயின் நோ கெயின் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, இப்போ வர வீடியோவெல்லாம் வந்துட்டு சவுண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பில் வந்துட்டு கைன் மாஸ்டர் பைப் பண்ண முடியல பிரதர், அவன் பைப் பண்ணாததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த நாய்ஸ் கிளியர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்கெலாம் பண்ணக்கூட குவாலிட்டியை வந்து குறைச்சி விட்டுறான், அதில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போலாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்கே போகிறதில்ல, டேரெக்டாகவே வந்துட்டு அந்த இது விட்டுறேன். ஸோ பேக்கில் தண்ணி ஊற்றுற சத்தம், அதுக்கப்புறம் மீன் தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது அந்த சத்தம், அப்புறம் பின்னாடி சின்ன பசங்க விளையாடுவானுங்க, இந்த இப்போ கூட உங்களுக்கு கேட்கும், அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த நாய்ஸ் கிளியர் போடுவேன். பட் ஆனால் இந்த ஒரு பிரச்சனை வருதுன்றதில் இப்போ வந்து போடுறதில்ல நான் கொஞ்ச நாளாக. வெல்கம், சாரி சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரிப்ளை வரும்னு சொன்னீங்க, ஒரு ரிப்ளையும் காணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி 10 நிமிஷத்தில் ரிப்ளை வரும் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, ஏன்னா உங்கள் மெசேஜ் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும்னு தான் நான் சொல்லியிருப்பேன் நான். ஆக்சுவலி கொஞ்ச நாளாக எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இந்த த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் வேலை இதெல்லாம் வந்து போயிட்டுருக்குதுனால என்னால் பண்ண முடியல. மற்றபடி டெக்ஸ்ட் மூலிமா நான் நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா ரிப்ளை அப்படின்றதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் உங்களோட அந்த வெல்கம் டாய், அதாவது ரிப்ளை ஆல்ரெடி உங்களுக்கு கீழே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், ஸோ உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுனால என்னால் சரியாக வந்துட்டு யாருக்குமே பண்ண முடியல. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே ஒரு அரை மணி நேரம், நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போனோம்னா அதுக்கு நான் 20 நிமிஷமாக நான் உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்த கமாண்ட் ரிப்ளைக்கு மட்டும்தான், நார்மல் வீடியோவுக்கு நான் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நம்ம அந்த இது மட்டும் யார் என்னென்னு செக் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா, ஸோ உடனே வந்துட்டு இது பண்ணிடுவேன். பட் இது அப்படி கிடையாது, நம்ம லைவாக பார்த்து பேசி அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்ளை வீடியோ அப்படின்றது வரும், அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, இதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். திவ்யா, நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, என்னோடய நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, நான் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிரெடிட் பியை தான் டேக் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களோட நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை சொல்லி நீங்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி இது போல் இந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு இதை வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் மெயில் தான் பண்ணியாகணும், ஏன்னா வந்துட்டு அந்த நம்பரை வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் இந்த கிரெடிட் பில்ல உங்களுக்கு நம்பரே தேவையில்லையே, ஃபேஸ்புக் லாகின் ஐடி மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் எதுக்கும் எதுவுமே கிடைக்கல, உங்கள்ட்ட அந்த லாகின் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் அவங்க அஃபிஷியலுக்கு ஒரு மெயிலை ஒன்று தட்டி விடுங்க. ஸோ மெயிலில் தட்டி விட்டிங்கனாலே கம்பல்சரி உங்களுக்கு லைனில் வந்துடுவாங்க. எஸ்கே லிங்கேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸில் லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், ரைட் ஆஃபில் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க.
ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது நீங்கள் பெண்டிங் வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது வந்துட்டு நீங்கள் டிலேடாக கட்டியிருப்பீங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு ரைட் ஆஃப் அப்படின்றது வரும். இது நம்ம கிளியர் ஆகணும்னா என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணாலே போதும், அது கிளியர் ஆகிடும். அப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 45 டேஸில் இருந்து உங்களுக்கு 19 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வந்துட்டு 90 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது கிளியர் ஆகும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் கட்டாமல் இருந்திருக்கீங்களோ அதன்படி கொஞ்சம் வந்துட்டு முன்னப்பின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் ஒரு 90 நாள் ஒரு 100-110 நாள் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சிபில் அது அப்பயும் இருக்குன்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை அந்த கன்சர்ன் பர்சனாக வந்துட்டு நீங்கள் cibilய.com மூலமாக ரிப்போர்ட் பண்ணி கேட்கலாம். ஆத்தன்டிக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த முத்ரா லோன் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நியூ பிஸ்னஸ்க்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் உங்களுக்கு நார்மலாக இதில் கம்மியான அமௌண்ட் போகிறீங்க, 50,000 போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது, தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கிஷோர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அந்த படி லோன் படி அப்படின்ற ஒரு ஆப்பில் 3,500 எடுத்து 90,000 வந்துட்டு கட்டியிருக்கேன். என்னை டார்ச்சர் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி என்னோடய ஃபோட்டோஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ணி இவங்க வாங்கியிருக்காங்க. 7 டேஸ் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுற அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் பணம் கட்டாதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. முதல்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்குன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஒரு 10 பைசா கூட பணம் கட்டாதீங்க.